கிராம மிஷினரி இயக்கத்தின் சார்பாக உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம். எமது மோட்ச பயணம் என்கிற தின தியான இதழின் இன்றைய தியானத்தின் தலைப்பு இயேசுவை போல். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். மத்தேயு 11:29. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாம் அவரிடம் கற்றுக்கொள்ளும்படி வலியுறுத்தும் பிரதானமான காரியம் சாந்தமும் மனத்தாழ்மையுமே ஆகும். என்னைப் போல பிரசங்கிக்க கற்றுக்கொள்ளுங்கள் என்று அவர் எங்கும் கூறவில்லை. ஆனால் அவர் கூறுவது என்னிடமிருந்து மனத்தாழ்மையை கற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறுகிறார். எருசலேம் வீதிகளிலே தேவகுமாரன் அடிப்பதற்கும் துப்புவதற்கும் குற்றம் சாட்டுவதற்கும் விட்டு கொடுத்து விட்டார். அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் தன்னைத்தான் தாழ்த்தினார். அவரது தாழ்மையை கற்றுக்கொள்ள ஒவ்வொரு நாளும் முயன்ற சில பரிசுத்தவான்களின் கூற்றை காண்போமா? வில்லியம் கெல்வி என்ற புகழ்பெற்ற தேவ மனிதர் தன்னை குறித்து கூறியதாவது, என்னை குறித்தே நான் ஒன்றும் சிந்திக்காமல் இருப்பதே தாழ்மை என எண்ணுகிறேன். என்னை குறித்து சிந்திக்கத்தக்க அளவிற்கு என்னிடத்தில் ஒரு நன்மையும் இல்லை, தவறு மிக்கவனாகவே இருக்கிறேன். என்னை நான் மறந்து தேவனையே நோக்கி பார்க்க விரும்புகிறேன் என்றார். எஃப்பி மேயர் என்ற பரிசுத்தவான் எழுதிய புத்தகங்கள் இன்றும் அநேகரை பரிசுத்த வாழ்விற்குள்ளாக நடத்துகிறது. ஒருமுறை தன்னை குறித்து அவர் கூறியதாவது, நான் ஒரு சாதாரண மனிதன், என்னிடத்தில் சிறப்பான வரங்கள் ஏதுமில்லை, நான் பிரசங்கிக்க அறியாதவன், அறிஞனும் அல்ல, சிந்தனை சிற்பியும் அல்ல, கிறிஸ்துவுக்கென்று ஏதாவது நான் செய்திருப்பேனானால் அது என்னை அவருக்கு முற்றும் ஒப்புவித்ததே ஆகும். இனி நான் என்ன செய்ய வேண்டுமென்று அவர் விரும்புகிறாரோ அதனை செய்ய முயற்சி செய்வேன் என்றார். இவர் டிஎல் மூடியை குறித்து கூறியதாவது, தம்மை குறித்து சொல்லப்பட்ட எந்த புகழ்ச்சியான வார்த்தைகளை கேட்டும் பெருமை உள்ளவராக டிஎல் மூடி ஒருபோதும் நடந்து கொள்ளவே இல்லை, எனவே தேவன் அவரை பயன்படுத்தியதில் எந்த வியப்பும் இல்லை என்றார். பிரியமானவர்களே, உயர்ந்த மனிதர்களின் வார்த்தைகளை கவனித்தீர்களா? உங்களை குறித்து நீங்கள் எண்ணுவது என்ன? நம்மை குறித்து என்ன வேண்டியதற்கும் மிஞ்சி எண்ணுவது பெருமையாகும். நாம் பிறரால் அறியப்படாதவர்களாகவே வாழ முயற்சி செய்ய வேண்டும். மற்றவர்கள் அறியாதபடி சேவை செய்வோம், அவர்கள் காணாதபடி உதவுவோம். இதுவே உண்மையான மேன்மை. இறுதி வரை சாதாரண மனிதராகவே பிறர் நம்மை காணட்டும். கிறிஸ்து சிலுவையில் தொங்கும்போது கூட சாதாரண மனிதனைப் போலவே வேதனையில் துடித்தாரே? ஆம், தேவன் இறுதி வரை சாதாரண மனிதனாகவே வாழ்ந்தார். இப்படி இருக்கும்போது நாம் நம்மை பெரியவன் என காட்டிக்கொள்வது நியாயமா? இன்றிலிருந்து தேவனே, மனத்தாழ்மையை எனக்கு கற்றுத்தாரும் என்று ஜெபிப்போம். இன்றைய நாளுக்கான ஜெபக்குறிப்பு: கொரோனா வைரஸினால் ஏற்பட்டுள்ள ஊரடங்கு உத்தரவினால் பாதிக்கப்படும் ஏழை எளிய மக்களை தேவன் போஷிக்க தேவைகள் சந்திக்கப்பட நாம் ஜெபிப்போமா?